ஹலோ பிக்பாஸ், வெல்கம் டு எக்கே இன்ஃபோ இன் தமிழ். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல என்ன இன்ஃபர்மேஷனை பத்தி பார்க்க போறோம்னா, நேஷனல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல்ல இப்போ ஒரு அப்டேட்டை வந்து எல்லாத்துக்குமே வந்து மெசேஜா இமெயில வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ அது என்ன, அதுக்கான அப்டேட் என்ன, அது எப்படி அந்த அப்டேட்டுக்கான நம்ம ஃபாலோ பண்ண போறோம், என்ன அப்டேட் பாத்தீங்கன்னா, ஓடிஆர் ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. நீங்க என்எஸ்பி நேஷனல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல வந்து நம்ம லாஸ்ட் டைம் வந்து பிரகதி ஸ்கீமை பத்தி பார்த்திருக்கோம், சென்டா செட்டாரை பத்தி பார்த்திருக்கோம், அதுக்கப்புறம் ப்ரீ மெட்ரிக், போஸ்ட் மெட்ரிக், மெரிட் கம், அதுக்கப்புறம் டிசபிலிட்டி ஸ்டூடெண்ட் சொல்லிட்டு நிறைய ஸ்கீம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து கல்வி உதவித்தொகையை ஆண்டுதோறும் கொடுத்துட்டு இருக்காங்க, எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க, இந்த அப்டேட்டை மஸ்டா பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வந்து சாங்ஷன் ஆகும். சில பேருக்கு ஒரு சில இஷ்யூஸ் அதுல இருக்குது, ப்ராப்ளங்கள் இருக்கு, அது என்ன, அது என்ன பண்ணணும், ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம முழுமையா பார்க்க போறோம். வித் நம்ம கடைசியில வந்து என்னுடைய எக்ஸ்பிளேஷனை கேட்டுட்டு நீ அந்த ஸ்கிரீன் ரெக்கார்டு நான் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் பண்ணிருப்பேன், அதை நீங்க பார்க்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு புரியும். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, ஏன்னா ஒவ்வொரு ஸ்டெப்புமே வந்து ரொம்ப மைனூட்டா பண்ண வேண்டியிருக்கு அந்த ஸ்காலர்ஷிப் அப்டேட்காக, சரிங்களா. இப்போ ஓடிஆருக்கான ரிஜிஸ்ட்ரேஷன், சரிங்களா, இது எல்லாத்தையுமே மெயில் வந்துட்டு இருக்கும். ஒரு சிலருக்கு ஓடிஆருக்கான அந்த ஐடி ஜென்ரேட் ஆயிருக்கும், ஒரு சிலருக்கு வந்து ரெஃபரன்ஸ் நம்பர் வந்திருக்கும். இதெல்லாம் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னால இது போல பயனுள்ள வீடியோ நம்ம தெரிஞ்சுக்க நினைச்சீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. இப்போ இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, மொதல் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் என்ன பண்ண போறோம், என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்றாங்க. லாஸ்ட் டைம் அப்ளை பண்ணவங்களுக்கு அமௌண்ட் ஏன் நிறைய பேருக்கு வரல, என்ன பண்ணணும், ஒரு சிலருக்கு வந்து வந்திருக்குன்னு சொல்றாங்க, ஒரு சிலருக்கு வந்து நிறைய பேருக்கு வரலைங்கிறாங்க. ஸோ என்ன ரீசன், ஓவராலா இவங்க லாஸ்ட் டைம்ல இருந்தது வந்து இன்டர்ஃபேஸ், யூசர் இன்டர்ஃபேஸை மாத்திருக்காங்க. என்எஸ்பியில பார்க்கும்போது ஒரு 4-5 வருஷமா பாத்தீங்கன்னா ஒரே மாதிரியான வெப்சைட்டோட யூசர் இன்டர்ஃபேஸ் இருந்தது வந்து இப்போ டோட்டலா வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அது என்ன மாதிரி சேஞ்ச் பண்ணிருக்காங்க, அது எப்படி அப்டேட் பண்ணணும்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போறோம். ஃபைனலா நீங்க இந்த எக்ஸ்பிளேஷன் கேட்டு முடிச்சு ஸ்கிரீன் ரெக்கார்டு இருக்கு, நீங்க அதுல நீங்க பண்ணிக்கலாம். சோ அந்த ஸ்கிரீன் ரெக்கார்ட் தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன், ரெண்டுமே ஒண்ணுதான். நீங்க இதை கேட்டு பாருங்க, உங்களுக்கு தெளிவா புரியும், சரிங்களா. ஏன் இந்த எதனால ரெண்டும் கொடுக்குறேன்னா, ஒரு சிலருக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகலன்னு சொன்னதுனால முதல்ல எக்ஸ்பிளேஷனும் பிளஸ் வந்து ஸ்கிரீன் ரெக்கார்ட் பிளஸ் எக்ஸ்பிளேஷன் கொடுக்கலாம்னு இருக்கேன், சரிங்களா. இப்போ வாங்க, எல்லாத்துக்குமே வந்து ஓடிஆர்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மெசேஜ் வந்திருக்கும், அதே மாதிரி ரெஃபரன்ஸ் நம்பர்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்திருக்கும், அது மெயில வந்திருக்கலாம், அப்படி இல்லைன்னா வந்து எஸ்எம்எஸ்ல வந்திருக்கலாம். நான் உங்களுக்கு கூட காட்டுறேன் உங்களுக்கு, சரிங்களா. சைல சைல உங்களை காட்டுறேன் என்னென்ன ஸ்கிரீன்ஷாட் வருதுன்னு சொல்லிட்டு. இவன் பாத்தீங்கன்னா ஓடிஆர்னா என்னன்னு சொல்லி பார்க்கும்போது ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன், சரிங்களா, ஒன் டைம்கான அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க. இது எங்க பெரும்பாலும் யூஸ் பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, நம்ம டிஎன்பிசி எல்லாம் அப்ளை பண்ணும்போது வந்து பர்மனன்ட் ரிஜிஸ்டர்னு சொல்லிட்டு ஒன் டைம் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணணும், அதுக்குள்ள போயிட்டு டிஎன்பிசி அப்ளை பண்ற மாதிரி இருக்கும், சரிங்களா. ஃபர்ஸ்ட் ஒன் டைம் என்ன பண்ணிருந்தா, ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய ஐடி பாஸ்வேர்டை வச்சு நீங்க ஃபர்தரா டிஎன்பிசி அப்ளை பண்ணுவீங்களா, அந்த மாதிரி இப்ப ஸ்காலர்ஷிப் என்ன பண்ணிட்டாங்கன்னா, உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்டை வந்து நீங்க கிரியேட் பண்ணுங்க, ஒன் டைம் நீங்க ஐடி பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணு ஸ்டார்ட்டா சொல்ல போனா, அதை தான் அந்த ஓடிஆர் கொடுக்குறாங்க, சரிங்களா, ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க. இந்த ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணா மட்டும்தான் நீங்க ஸ்காலர்ஷிப் ஃபர்தரா அப்ளை பண்ண முடியும். நீங்க லாஸ்ட் 2023-24 பண்ணியிருந்தாலும் சரி, இல்ல வரக்கூடிய வருஷம் கொஞ்ச நாள்ல ஸ்காலர்ஷிப் ஓபன் ஆகும் போது அப்போ நீங்க பண்ணக்கூடிய இதா இருந்தாலும் சரி, கண்டிப்பா இந்த ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து மஸ்ட். இந்த ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் கீழே வந்து ஒரு 4-5 ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ பண்றாங்க. அது என்னென்னு சொல்லி பாத்தீங்கன்னா, முதல் விஷயம் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து போன் நம்பர் வேணும். இந்த போன் நம்பர் வரும்போது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நிறைய பேர் தப்புன்றீங்க, என்ன தப்புனாதீங்கன்னா, உங்க ஆதார்ல என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரை வச்சு நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க. திரும்ப திரும்ப நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னன்னா, ஆதார்ல என்ன மொபைல் நம்பர் இருக்குன்னு பாருங்க, அந்த ஆதார்ல என்ன மொபைல் நம்பர் இருக்குதோ அந்த மொபைல் நம்பரை வச்சுக்கிட்டு ரிஜிஸ்டர் பண்ண ஆரம்பிங்க. ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனா இருந்தாலும் சரி, என்எஸ்பியா இருந்தாலும் சரி, எதுனாலும் சரி, ஏன்னா இப்ப எல்லாமே ஆதார் பேஸின் அடிப்படையில வர்றதுனால, நீங்க ஆதார்ல என்ன நம்பர் இருக்கோ அந்த போன் நம்பரை வச்சு நீங்க ரிஜிஸ்டர் பண்ண ஆரம்பிங்க, சரிங்களா. முதல் விஷயம், முதல்ல வந்து ஓடிஆருக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து என்ன பண்ணணும்னா, போன் நம்பர் வெரிஃபிகேஷன் வரும். சோ அதுல நீங்க வந்து நான் ஸ்கைல கூட காட்டுறேன், நீங்க போன் நம்பரை வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும், ஓடிபி கொடுத்து கேப்சா கொடுத்து என்ன பண்ற மாதிரி சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்து ஆதார் வெரிஃபிகேஷன். ஸோ இந்த ஆதார் வெரிஃபிகேஷன்ல பாத்தீங்கன்னா, உங்களுடைய 12 டிஜிட்ல இருக்கக்கூடிய ஆதாரை வந்து நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஆதார்ல இருக்கக்கூடிய ஓடிபி, அதாவது ஆதார்ல இருக்கக்கூடிய மொபைலுக்கு ஓடிபி வரும், ஓடிபி என்றதுக்கு அப்புறம் கேப்சா கோடு பண்ற மாதிரி இருக்கும், சரிங்களா. இதெல்லாம் பண்ணும்போது ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து உங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ்ஆ வரும், அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை நீங்க பயன்படுத்தி என்ன பண்ற மாதிரி இருக்கும்னா, ஃபேஸ் ஆத்தன்டிகேஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்கும், சரிங்களா. இதில் நீங்கள் ரெண்டு வகையான என்ன பண்ணலாம், இது வெப்சைட்லேயே நீங்கள் பண்ணலாம், ஆப்லேயும் பண்ணலாம். ஆப்பில் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், சரிங்களா. இதில் ரெண்டு ஆப் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்று வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்எஸ்பி ஓடிஆர்னு சொல்லிட்டு என்எஸ்பியில இருந்து கொடுக்கக்கூடிய அந்த இது, சரிங்களா. என்எஸ்பி ஓடிஆர் இதுக்கான லிங்க்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதுக்கான ஸ்க்ரீன் ரெக்கார்ட், முழுமையான ஸ்க்ரீன் ரெக்கார்டை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா,
கடைசியில நான் கொடுக்குறேன் சரிங்களா. இந்த வீடியோ பேசி முடிச்சு கடைசியில உங்களுக்கு எப்படிலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் நான் வந்து வீடியோ எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறேன். இதுல ஸ்கிரீன் இருக்காங்க. ஸோ ஓடிஆர்க்கான அந்த என்எஸ்பி ஓடிஆர் அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணணும். அதுல நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இல்ல நான் முதலே சொன்ன மாதிரி நீங்க ஓடிஆர் ஃபார்ம் நீங்க ஃப்ரெஷ்ஷா பண்ண போறீங்க, இந்த வருஷம் தான் அப்ளை பண்ண போறீங்கனாலும் இதை பண்ணணும். ஒரு சிலருக்கு வந்து ரெண்டு ஸ்டெப் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ண பாத்தீங்கன்னா இந்த பண்ற மாதிரி இருக்கும். அதாவது 2023-24 நீங்க அப்ளை பண்ணிருந்தீங்க, அதாவது போன வருஷம் இந்த வருஷம் நீங்க அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா என்ன பண்ணா ஆல்ரெடி உங்களுக்கு ஓடிஆர் ஜென்ரேட் ஆயிருக்கலாம். அப்படின்னா ரெஃபரன்ஸ் நம்பர் வந்திருக்கும், இந்த நம்பரை வச்சு நீங்க ஃபர்தரா மூவ் பண்ற மாதிரி இருக்கும் சரிங்களா. இப்போ நான் உங்களுக்கு அதுல ஸ்கிரீன் ஷாட்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் சொல்லிட்டு பண்ணணும். இதுக்கு வந்து ஆதார் ஃபேஸ் ஆர்டின்னு ஒரு ஆப் இருக்கும் சரிங்களா. ஆதார் ஃபேஸ் ஆர்டின்னு ஒரு ஆப் இருக்கும், அந்த ஆப்பை நீங்க இன்ஸ்டால் பண்ணணும். அதே போல என்எஸ்பி ஓடிஆர் ஃபார்ம் அப்படின்னு ஓடிஆர் ஒரு ஆப் இருக்கும், அதையுமே நீங்க இன்ஸ்டால் பண்ணணும். இந்த ரெண்டு ஆப்பையும் வச்சுதான் நம்ம ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கான அந்த ஐடியை கிரியேட் பண்ண முடியும். அந்த ஐடி கிரியேட் பண்ணதுக்கப்புறம் ஃபர்தரா ஸ்காலர்ஷிப் எப்போ ஓப்பன் ஆகுதோ அது நமக்கு ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் ஆயிரும். அந்த ப்ரொஃபைல இருந்து கூட நம்ம டீல கொடுத்துக்கலாம், அப்ளை பண்ற மாதிரி கொண்டு வருவாங்க சரிங்களா. மேபி அது ஃபியூச்சர்ல வரக்கூடியது. இப்போ ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து போன வருஷம் அப்ளை பண்ணாலும் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், அதுக்கு முன்ன வருஷம் பண்ணாலும் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஃப்ரெஷ்ஷா நீங்க இப்பதான் பண்ண போறீங்க ஸ்காலர்ஷிப், இந்த வருஷம் அப்ளை பண்ண போனாலும் நீங்க ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். சோ நீங்க ஃபேஸை வந்து ஸ்கேன் பண்ணி நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்னன்னா ஒரு கடந்த ஒரு ரெண்டு வருஷமா உள்ள அந்த சர்ச்சை அதை ஒரு பிரச்சனைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் அமௌண்ட்ல வந்து கொடுக்கல, நிறைய பேர் டூப்ளிகேட் அப்ளிகேஷன் வந்து என்ன பண்றாங்கன்னா போட்டுட்டு இருக்காங்க, நிறைய பேருக்கு ஊரியவங்களுக்கு வந்து போய் சேர மாட்டிருக்குன்னு சொல்லிட்டு நிறைய கம்ப்ளைண்ட் வந்ததுனால ஃபேஸ் ஆதென்டிகேஷன், ஆதார் வெரிஃபிகேஷன், ஓடிபி வெரிஃபிகேஷன், மொபைல் வெரிஃபிகேஷன் சொல்லிட்டு எல்லாமே ஸ்டூடெண்ட் தரப்புல இருந்து சிஎஸ்சி எல்லாம் வச்சாங்க. கடந்த வருஷம் பாத்தீங்கன்னா சிஎஸ்சி எல்லாம் போயிட்டு பண்ற மாதிரி இருந்துச்சு. இப்ப எல்லாமே ஒரு ஆப்பை கொண்டு வந்து அந்த ஆப்ல எல்லாமே நம்மளே கேண்டிடேட்டே பண்ற மாதிரி இருக்காங்க. நல்ல விஷயம் தான் சரிங்களா, மொபைல்ல நம்ம பண்ற மாதிரி தான் இருக்கும். சோ இதுக்கப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் ஓப்பன் ஆகும், ஓப்பன் பண்றவங்க அப்ளை பண்ணணும். லாஸ்ட் இயர் பண்ணாதவங்க இப்ப கண்டிப்பா பண்ணணும். ஃபேஸ் ஆதென்டிகேஷன் பண்ணல லாஸ்ட் இயர்னா இப்போ கண்டிப்பா பண்ணலாம். அதே போல உங்களுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்ட் நீங்க ஃபைனலா அதை நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதை வச்சுதான் அடுத்து ஃபர்தரா நீங்க ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ண முடியும். அந்த ஓடிஆர் நம்பர்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் ஓடிஆர் நம்ம பாஸ்வேர்டு இது பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கு நம்ம ஐடி பாஸ்வேர்டு நம்ம கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். சிம்பிளா சொல்ல போனா நம்ம ஒரு ப்ரொஃபைல், அந்த ப்ரொஃபைலுக்கு உண்டான வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவோம்ல, நம்ம பேர் எல்லாம் கொடுத்து பண்றாங்கல்ல, அது எப்படின்னா நம்ம போன் நம்பர் கொடுக்கும்போது ஓடிபி எல்லாமே செக்யூர்டா நீங்க டைப் பண்ண வேண்டி ஒரு ஃபார்ம் மாதிரி கொடுக்காம எல்லாத்துக்குமே வெரிஃபிகேஷன். நீங்க நான் மெயில் கொடுத்தாலும் மெயிலுக்கு வெரிஃபிகேஷன் வரும், மொபைல் நம்பர் கொடுத்தாலும் மொபைல் நம்பருக்கு வெரிஃபிகேஷன் வரும், ஓடிபி கண்டிப்பா வந்துடும். ஒரு சில இஷ்யூஸ் இருந்தாலும் கண்டிப்பா ஓடிபி வந்துடும் சரிங்களா. சோ ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பாத்தீங்கன்னா மொபைல் ஆதார் ஃபேஸை வந்து ஸ்கேன் பண்ற மாதிரி இருக்கும். ஃபைனலா அந்த ஐடி ஜென்ரேட் பண்ணதுக்கு அப்புறம் லாகின் பண்ணி உங்களுக்கு ப்ரொஃபைல்ல எல்லாமே கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. கடைசியில வந்து இந்த ஆதார் மேப்பிங் வந்து நாட் செட்டுன்னு இருக்கும், அது பிரச்சனை கிடையாது. ஏன்னா ஆதார்ல கூட கண்டிப்பா ஏதாவது பேங்க்ல நீங்க லிங்க் பண்ணிருப்பீங்க. ஆதாரோட எந்த பேங்க் லிங்க் பண்ணாட்டாலும் கண்டிப்பா பண்ணிருங்க. ஆதாரோட எந்த பேங்க் லிங்க் பண்ணிருக்கீங்களோ அந்த மெயின் பேங்க்கு மட்டும்தான் அமௌண்ட்டை சாங்ஷன் பண்ணுவாங்க. நீங்க மேனுவலா அக்கௌண்ட் நம்பரோ ஐஎஃப்சி கோடோ எதுவுமே கொடுக்குற மாதிரி இருக்காது. அதனால கண்டிப்பா நீங்க என்எஸ்பில அப்ளை பண்ண போறீங்கன்னா உங்களுடைய ஆதாரையும் ஏதாவது ஒரு பேங்கையும் நீங்க கண்டிப்பா லிங்க் பண்ணிருக்கணும். மேப்பிங் சொல்லுவாங்க, உங்களுடைய ஆதார மேப்பிங்ல போய் பார்க்கும்போது மெயின் பேங்க் நீங்க ஐஓபியோ இல்ல ஏதோ ஒரு யூனியன் பேங்க், இந்தியன் பேங்க், ஏதோ ஒரு பேங்க் நீங்க மேப் பண்ணி இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு அமௌண்ட் சாங்ஷன் பண்ணுவாங்க. அதை நீங்க கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கோங்க சரிங்களா. அதுக்கு ஒரு ஸ்டெப்ஸ் இருக்கு, அதை நம்ம பார்ப்போம் ஃபைனலா. இப்ப இதான் இந்த ஓடிஆர் ஃபார்முக்கான ரீசன் என்ன, இப்ப இந்த வருஷத்துக்கான அப்டேட்ல கொண்டு வந்திருக்காங்கன்னா கண்டிப்பா அந்த ரிஜிஸ்ட்ரேஷனை நீங்க பண்ணும் பட்சத்துல தான் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க சரிங்களா. இப்போ வரக்கூடிய நம்ம டைம்ல வந்து என்ன பண்ணுவோம்னா எப்படி அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றது சொல்லி ஸ்கிரீன் ரெக்கார்டை பார்ப்போம். இப்போ வந்து என்ன பார்க்க போறோம்னா என்எஸ்பி வெப்சைட்ல இருக்கக்கூடிய அந்த என்எஸ்பியில வந்து ஓடிஆர் ஃபார்ம், இப்போ யூசர் இன்டர்ஃபேஸ் பாத்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி தான் இருக்கு. எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஒரு நோட்டிபிகேஷன் வந்து போயிட்டு இருக்கும் சரிங்களா. நோட்டிபிகேஷன்ல வந்து கேட்ட ஓடிஆர் அப்படின்னு இருக்குல்ல, அதாவது ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் சரிங்களா. இது நம்ம ஆதார் பேஸ் பண்ணி பண்ணோம், நம்ம முன்னாலே அந்த எக்ஸ்பிளேஷனை பார்த்துருந்தோம். இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ரெண்டு விஷயம், ஒன்னு ஓடிஆர் நம்பருமே போகுது, இன்னொன்று வந்து ரெஃபரன்ஸ் நம்பர் போகுது. ஓடிஆர் இருந்தால் டேரக்டா நீங்க லாகின் பண்ணிக்கி அந்த ஃபர்கட் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் ப்ரொஃபைல்குள்ள போய்க்கலாம். இல்ல நீங்க ரெஃபரன்ஸ் நம்பர் வந்துச்சுன்னா ரெஃபரன்ஸ் நம்பரை வச்சு ஓடிபி வச்சு நீங்க ப்ரொஃபைல்குள்ள போற மாதிரி இருக்கும் சரிங்களா. இந்த ரெண்டு தான் வந்து கண்டிப்பா பண்ற மாதிரி இருக்கும். ஸோ உங்க அலௌன்ஸ்மெண்ட் சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க, ஸ்டூடெண்ட் இன்ஸ்டியூட் ஆஃபீஸர் அதுக்கப்புறம் பப்ளிக். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்றாங்க, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கக்கூடிய அதை கிளிக் பண்ணீங்கன்னா என்னென்ன ஸ்டெப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும், கண்டிப்பா ஓடிஆர்க்கான இதுதான் அலௌன்ஸ்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ இப்போ அப்ளை பண்றது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளில் ஓப்பன் ஆகும், அதுக்கு நீங்க முதல்ல ஓடிஆர் கிரியேட் பண்ணி ஐடி ஸ்டில் வந்து நீங்க என்ன பண்ணிக்கணும், கிரியேட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்க ஃபர்தரா போய் அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். இந்த அப்ளை பண்ணும்போது லாகின் கேட்குதுல, இந்த லாகின் குள்ள போயிட்டு நம்ம ஓடிஆர் கிரியேட் பண்ணி அந்த இதுக்குள்ள போய் அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். முன்னாலே சொன்னோம்ல ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து நீங்க ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த ஓடிஆர் கிரியேட் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ரெண்டு விதம், ஒன்னு இந்த வெப்சைட்ல போய் நம்ம பண்ணிக்கலாம் ஓடிஆர் ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு. இந்த வெப்சைட்ல போயிட்டு பாத்தீங்கன்னா நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லி ஒன்னு இருக்கும், இந்த இருக்குல்ல
இங்கதான் நம்ம ஐடி பாஸ்வேர்ட் நம்ம கொடுத்து லாகின் பண்ற மாதிரி இருக்கும். லாகின் பண்ணா நம்ம ப்ரொஃபைல் வரும். இல்ல நம்ம இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்ண போறோம்னா இந்த இருக்குல்ல ரிஜிஸ்டர் யுவர் செல்ஃப், அதை கிளிக் பண்ணீங்கன்னா அதுக்கான கைடன்ஸ் என்ன என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கோ அதை கொடுத்துருப்பாங்க. நம்ம அக்ரி கொடுத்து என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் போய்க்கலாம். நம்ம நெக்ஸ்ட் போனா முதல்ல போன் நம்பர் கேட்கும், அதுக்கப்புறம் வந்து கேஒய்சி, இகேஒய்சில வந்து ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் எல்லாம் பண்ற மாதிரி இருக்கும் சரிங்களா. எனக்கு தெரிஞ்சு லேப்ல பண்றதோட போன்ல பண்றது ஈஸியா இருக்கும். நான் போனுக்கான எக்ஸ்பிளேஷன் அப்படி இந்த ஸ்கில் செட் அப்படி தொடச்சா பார்ப்போம். இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா முதல்ல உங்களுடைய போன் நம்பர் கொடுக்கணும், ஓடிபி வரும், கேப்சா கொடுக்கணும், நெக்ஸ்ட் வந்து ரீசெட் மொபைல் நம்பர் வந்து சக்சஸ்ஃபுல் ஆயிரும். அதுக்கப்புறம் இகேஒய்சி பாத்தீங்கன்னா ரெண்டு ஆப், இந்த ஆப்ல இந்த இருக்குல்ல என்எஸ்பி ஓடிஆர், நான் இந்த ஸ்கிரீன் ரெக்கார்ட் வந்து நான் லேப்ல பண்ணிட்டு இருக்கேன், உங்களுக்கு நான் ஸ்கிரீன்ல மொபைல் ஸ்கிரீன்ல நான் காட்டுறேன் சரிங்களா. வரக்கூடிய இதுல இப்போ இந்த ஆப்ல தான் பண்ற மாதிரி இருக்கும் சரிங்களா. இந்த ஆப்ல போய் பண்ணீங்கன்னா இதுல சும்மா நார்மலா பாத்தீங்கன்னா அதுல ஒரு ஸ்கிரீன்ஷாட் கொடுத்துருக்காங்க. அதுல என்ன கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா ஐடி, லாகின், யூசர் ஐடி, ரிஜிஸ்டர், அதுக்கப்புறம் இகேஒய்சி ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் சரிங்களா. இதுல நம்ம என்ன பண்ண போறோம்னா ஆல்ரெடி லாகின் பண்ண போறோமா, நமக்கு ஓடிஆர் இருக்கா இல்லையா, நம்ம புதுசா பண்ண போறோம் தான் ரீசர் கொடுத்துக்கோங்க. ரீசர் கொடுத்ததுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம லேப்ல பார்த்தோம்ல அதே ஸ்டெப்ஸ் தான் வந்து இங்கேயுமே வரும் சரிங்களா. அதுக்கான அந்த டேம் அண்ட் கண்டிஷன் வரும், டேம் அண்ட் கண்டிஷன் கொடுத்ததுக்கப்புறம் அந்த மொபைல் நம்பர் ரீசர் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஆதாரை வச்சு இகேஒய்சி பண்ற மாதிரி இருக்கும். இந்த இகேஒய்சி ஆதார் ஓடிபி கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபேஸை வந்து என்ன பண்ண சொல்லலாம், ஸ்கேன் பண்ண சொல்லும். இங்க வந்து ரெஃபரன்ஸ் நம்பர் வருதுல, இந்த ரெஃபரன்ஸ் நம்பர் பாத்தீங்கன்னா டெம்பரவரியா வரும். இந்த ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து உங்களுக்கு எதுல வந்துடும் பாத்தீங்கன்னா எஸ்எம்எஸ், நீங்க மெயில் ஐடி கொடுத்துருந்தா மெயில் ஐடினோ இல்ல போன் நம்பர்லயும் வந்துடும் சரிங்களா. அதை வச்சு நீங்க லாகின் பண்ணும்போது ஃபேஸை வந்து நீங்க ஸ்கேன் பண்ற மாதிரி இருக்கும். ஃபேஸ் ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் ஆயிடும். அந்த ப்ரொஃபைல வந்து நீங்க வந்து என்ன எத்தனை டேட் பேர்ந்தீங்க, ஃபீமேலா மெயிலா, ஆதாரோட வெரிஃபிகேஷன் வந்து சக்சஸ்ஃபுல்லா, இந்த மாதிரி டீட்டெயில் இருக்கும் இதான் சரிங்களா. இந்த ஃபேஸ் ஸ்கேன் பண்ண மட்டும் பாத்தீங்கன்னா இந்த ஆப் தேவை, ஆதார் ஃபேஸ் ஆர்டின்னு சொல்லக்கூடிய இந்த ஆப் தேவை, இந்த ஆப் மூலமா தான் அந்த ரெண்டு ஆப்புமே தேவை சரிங்களா. இதுலதான் நம்ம ஸ்டெப் இந்த ப்ராசஸ் கொடுக்குறோம்ல, இதுல பாத்தீங்கன்னா ப்ரொசீட் ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுமே இந்த ஆப் இருக்குன்னு சொல்லி காட்டும், இல்லைன்னா இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க மாதிரி சொல்லும் சரிங்களா. ஸோ இந்த ஆப்பை நீங்க வந்து இந்த ஆப்பை நீங்க இன்ஸ்டால் பண்ற மாதிரி இருக்கும். இந்த ஆப் சிம்பிள் தான், ரெண்டுமே வந்து கம்மி தான், கம்மியான எம்பியில தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபேஸ் நீங்க வந்து பெர் பண்ணி அதாவது நீட்டா இருக்கும், அந்த சர்க்கிள்குள்ள உங்களுடைய மூஞ்சி காது கை எல்லாமே எல்லாமே தெரியற மாதிரி நீங்க பண்ணணும். கண்ணை வந்து மொபைல வந்து ஸ்ட்ரைட்டா வச்சுட்டு சேக் பண்ணாதீங்க, கண்ணை வந்து ரெண்டு டைம் வந்து பிங் பண்ணுங்க சரிங்களா. கண்ணை மூடி மூடி துறைங்க, அப்படி நீங்க மூடி மூடி துறைக்கும் போது இந்த ரெட்டா இருக்கிறது வந்து பச்சையா மாறிடும் சரிங்களா. இங்க பாருங்க, அதாவது கண்ணாடி எல்லாம் போட்டுருக்க கூடாது சரிங்களா, கண்ணாடி எதுவுமே போடக்கூடாது. கண்ணாடி எல்லாம் போட்டுருந்தா இந்த மாதிரி ஃபேஸ் நாட் டிடெக்டர்னு வந்துடும். ஸோ கரெக்டா உங்களுடைய கண்ணாடிலாம் கலத்தி வச்சுட்டு ஃபேஸை வந்து அந்த சர்க்கிள்குள்ள காட்டுற மாதிரி பண்ணுங்க. இது வந்து இந்த மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் சரிங்களா, இல்ல ஆப்ல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த ஆப் பார்த்தீங்கன்னா என்எஸ்பி ஓடிஆர்னு சொல்லி அந்த ஃபார்ம்ல ரீசர் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் வரும். இதில் ரெண்டுமே அக்ரி கொடுத்து நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுக்கும்போது வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுக்கணும் மாதிரி இருக்கும். ஸோ இதில் ரெண்டு விதமாக இருக்கும், உங்களுடைய ஃபோன் நம்பர் வந்து ஆதாரில் இருக்கிற நம்பர் கொடுத்துக்கோங்க. இதில் வந்து ஒரு சிலருக்கு வந்து நீங்கள் புதுசாக தான் கிரியேட் பண்ணியிருக்கீங்க, ஒரு சிலர் போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் நம்பர்னு சொல்லிட்டு ஒன்று டெம்பரரி ரெஃபரன்ஸ் நம்பர்னு சொல்லிட்டு ஒன்று வந்திருக்கும் சரிங்களா, எஸ்எம்எஸ்ல வந்திருக்கும். ஒரு சிலருக்கு ஓடிஆர் நம்பரே வந்திருக்கும், அவங்களாம் டேரெக்டாக லிங்க் பண்ணிக்கலாம். ஓடிஆர் அந்த ஓடிஆர் நம்பர் வரவங்க டேரெக்டாக லாகின் பண்ணிக்கலாம். ஒருவேளை ஓடிஆர் நம்பர் வரல, எனக்கு ரெஃபரன்ஸ் நம்பர் வந்திருக்குன்னா அதுக்கு நம்ம இந்த நியூ ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்புறம் ஸ்கிரீன் ரெக்கார்டுக்கு அதை பார்த்துக்கோங்க சரிங்களா. இப்போ வந்து நான் புதுசாக எப்படி அப்ளை பண்ணுறது அதை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ நம்பர் கொடுத்து கேப்சா கொடுத்து ஓடிபி கொடுத்தா முடிஞ்சிடும். அடுத்து வந்து ஆதார் நம்பர் கொடுக்குற மாதிரி இருக்கும், ஆதார்லேருந்து என்ன பண்ணுறோன்னா ஒரு ஓடிபி கொடுக்குற மாதிரி இருக்கும் சரிங்களா. ரெஃபரன்ஸ் நம்பர் டெம்பரவரி ரெஃபரன்ஸ் நம்பர்னு சொல்லிட்டு ஒன்று வந்துருச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக அந்த இகேஒய்சி ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் மட்டும் பண்ணால் போதும். புதுசாக பண்ணவங்களுடைய ஸ்டெப்ஸ் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் ஆதாரில் வந்து மூணு விதமாக கொடுத்துருப்பாங்க, உங்களோட ஆதார் இருந்துச்சுன்னா ஆதார் கொடுங்க, இல்லை ஒரு சில பசங்களுக்கு வந்து இப்போ தான் ஆதார் அப்ளை பண்ணியிருக்காங்க ஸ்கூல் போயிருப்பாங்க, இப்போ தான் அப்ளை பண்ணியிருப்பாங்கன்னா அதுக்கு வந்து இஐடின்னு ஒரு நம்பர் இருக்கும், அந்த இஐடி நம்பரை வச்சு கொடுத்துக்கோங்க சரிங்களா. உங்களோட ஆதார் இல்லைனா டு நாட் ஆதார் அது கொடுத்துக்கோங்க. ஆனால் பெரும்பாலும் ஆதாரை கொடுக்குறது தான் சிறந்ததாக இருக்கும், ஆதார் வச்சு தான் இப்போ எல்லாமே பேஸ் பண்ணி நடந்துகிட்ருக்கு சரிங்களா. உங்களுடைய ஆதார் நம்பர் கொடுக்குற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் ஆதார்லேருந்து ஒரு ஓடிபி வரும். ஸோ கேப்சா கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் லிங்க் பண்ண பேங்கோட என்ன ஆகுனா மெரிச்சாகி லிங்க் ஆயிரும் சரிங்களா. அந்த லிங்க் பண்ணக்கூடிய அந்த என்ன சொல்லலாம் ஸ்டேட்மெண்ட் தான் கடைசியில் நமக்கு அந்த அமௌண்ட்டுக்கு அந்த லிங்க் பண்ணக்கூடிய ஸ்டேட்மெண்ட் அமௌண்ட்டுக்கு தான் என்ன வரும் பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டே வரும், சாங்ஷன் பண்ணுவாங்க சரிங்களா. ஸோ ஓடிபி வந்ததுக்கப்புறம் ஓடிபி நீங்கள் கரெக்டாக கொடுக்குற மாதிரி இருக்கும். கேப்சா கரெக்டாக கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய ஆதார் வந்து மேப்பிங் ஆயிரும். ஆதார் மேப்பிங் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த உங்களுடைய ஆதார் டீட்டெயிலாம் கரெக்டாக இருக்க பார்க்குற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் ஃபாதர் டீட்டெயில் கரெக்டாக கொடுக்குற மாதிரி இருக்கும், ஃபாதர் மதர் டீட்டெயில். ஸோ அதை கொடுத்து ப்ரொசீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்து ஒரு ஓடிஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து உங்களுக்கு என்ன வரும்னா இந்த ஸ்க்ரீனில் தான் வருதும், மெசேஜ் ஆகாது சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா மேப்பிங் ஆயிடுச்சு. மேப்பிங் ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுடைய
பர்சனல் டீடைல் இருக்கும். இதில் வந்து உங்களுடைய ஃபாதர் மதர் இமெயில் இந்த மூணுமே கொடுக்குற மாதிரி வரும் சரிங்களா. இந்த மூணுமே நீங்கள் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்கும்போது பார்த்து தான் உங்களுக்கு என்ன சொல்லலாம், உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் இகேவிசிக்கான அந்த ஃபேஸ் ஆதென்டிகேஷன் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அது பண்ண மாதிரி காட்டும். இல்லை நீங்கள் புதுசாக தான் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இஃபேஸ் அதாவது ஃபேஸும் ஸ்கேன் பண்ணுற மாதிரி வரும் சரிங்களா. இது நம்ம தொடர்ச்சியாக நம்ம பார்ப்போம். இதில் வந்து ஒரு சிலர் இப்போ நானும் முன்னாலே ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணதுனால எனக்கு அந்த ஃபேஸ் ஆதென்டிகேஷன் கேட்கலை சரிங்களா. இதே தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா ஃபேஸை எப்படி ஸ்கேன் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் கடைசியில் நான் சொல்லியிருக்கேன், தொடர்ச்சியாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரிங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணோம், அதுக்கப்புறம் ஆதார் ரிஜிஸ்டர் பண்ணோம், அதுக்கப்புறம் பர்சனல் டீட்டெயில் வந்து ஃபாதர் மதர், அதுக்கப்புறம் இமெயில் ஐடி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இமெயில் ஐடி கொடுத்தவொடனே எனக்கு டேரெக்டாக என்ன ஆகும்னா கம்ப்ளீட் ஆகி கேப்சா கொடுத்து கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் எனக்கு வந்து ஓடிஆர்க்கான அந்த எஸ்எம்எஸ் அதாவது பாப்அப் மெசேஜ் சொல்லுவாங்கள்ல அந்த ஆப்லேயே வருது சரிங்களா. ஒன்று நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அப்படி இல்லைனா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா. அந்த நம்பர் ஒன்ஸ் கிரியேட் ஆகிட்டுனா மறுபடியும் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடக்கூடாதுல்ல. ஸோ அதனால் கவனமாக இந்த ஆப்பில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணும்போது அந்த பாப்அப் மெசேஜாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா. இல்லை நோட் என்ன கேப்சா ஒரு நம்பர் கேப்சா வந்து ஒரு நம்பர் கொடுத்தாலுமே கரெக்டாக எடுத்துக்காது, தப்பாக கொடுக்காதீங்க, கரெக்டாக இருக்கிற மாதிரியே கொடுத்துக்கோங்க சரிங்களா. ஸோ முன்னாலே சொன்ன மாதிரி ஆதாரில் இருக்கக்கூடிய ஃபோன் நம்பர் ஆதாரோட பேங்கை வந்து லிங்க் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. அப்படின்னா தான் கரெக்டாக வரும். சரி இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஓடிஆர் நம்பர் வந்து ஜென்ரேட் ஆயிருச்சு. இந்த ஓடிஆர் நம்பரை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா மறுபடியும் லாகின் பண்ணி நம்ம ப்ரொஃபைல்குள்ளே போய்க்கலாம், லாஸ்ட்டாக பார்ப்போம். சரி இப்போ ஆல்ரெடி நமக்கு வந்து ஒரு எஸ்எம்எஸில் வந்து இது வந்திருக்கும், டெம்பரவரிக்கான நம்பர் வந்திருக்கும். அப்புடின்னா அந்த இகேவிசி ஃபேஸ் ஆதென்டிகேஷன் இருக்குல்ல அதுக்குள்ளே நீங்கள் போகலாம். அப்படி இல்லைன்னீங்கன்னா அந்த டேரெக்டாக அந்த ரிஜிஸ்டருக்குள்ளே போயிட்டு அதில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம் சரிங்களா. பட் இப்போ நமக்கு ஆல்ரெடி டெம்பரவரி நம்பர் வந்ததுனால இகேவிசிக்குள்ளே போயிட்டு அந்த நம்பரை அடித்து ஓடிபி கொடுத்தா ஃபேஸை ஸ்கேன் பண்ணுற மாதிரி வரும். இது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா புதுசாக ரிஜிஸ்டர் பண்ணுறவங்களுக்கு வராது சரிங்களா. இந்த ஸ்டெப்பு உங்களுக்கு ஃபேஸ் ஸ்கேன் பண்ணுற மாதிரி இருக்கும், ஆனால் சேம் ப்ரொசீஜர் தான். இந்த நம்பரை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் பண்ணி அவங்களுக்கு அமௌண்ட் அந்த ப்ராசஸில் இருக்கும்ல அவங்களுக்கு தான் அந்த நம்பர் ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு வந்துட்டுருக்கு. ஸோ அவங்க வந்தவுடனே இந்த ரெஃபரன்ஸ் நம்பர் வந்தவுடனே இந்த ரெஃபரன்ஸ் நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஓடிஆர் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு ரெஃபரன்ஸ் நம்பராக கொடுக்குறாங்க சரிங்களா. ஸோ இப்படி இப்போ இதை நம்பரை கொடுத்து நீங்கள் ஓடிபி கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும், ப்ளஸ் வந்து நீங்கள் வந்து ஃபேஸை வந்து ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னு மாதிரி கேட்கும். ஸோ ஃபேஸை ஸ்கேன் பண்ணுற பார்த்தீங்கன்னா ஆதார் ஆர்டி நான் முன்னாலே சொன்ன மாதிரி கண்டிப்பாக அந்த ஆதார் ஆர்டி இருந்தால் மட்டும்தான் அதாவது ஃபேஸ் ஆர்டின்னு சொல்லக்கூடிய அந்த ஆப் இருந்தால் மட்டும்தான் ஸ்கேன் பண்ண முடியும், இல்லைனா ஃபெயில்டு தான் வரும். ஸோ நீங்கள் அதை போய்ட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இன்ஸ்டால் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் லாகின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கான இது வந்து உங்களுக்கு என்ன சொல்ல அந்த ஃபேஸுக்கான அந்த ஸ்கேனிங் வந்து கண்டிப்பாக வந்துடும். ஸோ ஸ்கேன் பண்ணுறக்கூடிய எப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும், அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஆதென்டிகேஷன் கொடுத்துட்டு நேராக இருக்கணும் மூஞ்சி, எந்த ஒரு வளைவு சுழியுமே இருக்கக்கூடாது சரிங்களா. இந்த மாதிரி அப்டேட் வந்து எதுக்கு கொண்டு வராங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து நிறைய டூப்ளிகேட் அப்ளிகேஷன் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க போல் இருக்குது, அதனால் நிறைய பேருக்கு சாங்ஷனே பண்ணலை. ஸோ அதனால் இந்த வெரிஃபிகேஷன் பண்ணும்போது கொஞ்சம் கரெக்டாகவே பண்ணிக்கோங்க. இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நீங்கள் ப்ரொசீட் கொடுத்து ஆதென்டிகேஷன் கொடுத்தீங்கன்னா அந்த ஆப்புக்கான சப்போர்ட்டுக்கான அலோ கேட்கும், அதுமாதிரி நீங்கள் லொக்கேஷன் அலெல்லாம் கொடுத்துக்கோங்க. அந்த இதுக்கான ஃபேஸ்க்குண்டான ஆப்ஸ்க்கான இது எல்லா டீலையும் வந்துடும். இதில் குறிப்பாக என்னென்னு பார்த்தீங்கன்னா நேராக இருக்கணும் ஃபேஸ், அதேமாதிரி நீங்கள் மொபைல் எடுக்கும்போது மொபைல் வந்து சேக் ஆகக்கூடாது, உங்களோட ஃபேஸை வந்து அந்த கேமரா ஃப்ரேம்குள்ளே வைக்கணும் சரிங்களா. இப்போ நான் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட் ஆஃப் மொபைலை வச்சுட்டு கண்ணை சிமிட்டணும், கண்ணை சிமிட்ட போது தான் நீங்கள் வந்து ரியலாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணணும், லைவா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். ஸோ நீங்கள் கண்ணை வந்து பிளிங்க் பண்ணுங்கள், ரெண்டு மூணு தடவை நீங்கள் பிளிங்க் பண்ணாலே கீழே பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.